கிராமணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர், மார்ச் 14 அன்று ஆரம்பம். குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று பிலவ வருஷம், உத்தராயணம், சிசிர ருது, பங்குனி மாதம் 1 செவ்வாய்க்கிழமை, இதற்கு சரியான ஆங்கில தேதி 15 மார்ச் 2022. இன்று துவாதசி, பகல் 1:09 வரைக்கும் இருக்குது, அதன் பின் திரையோதசி. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11:34 வரைக்கும் இருக்குது, அதன் பின் மகம். சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான ஒரு நல்ல நாள். சுகநாம யோகம் பாலவ கரணம். இன்றைக்கி சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் இன்றைக்கி தான். இன்றைக்கு இன்றைய நாளில் எடுத்துட்டோம்னா, இன்று அதாவது நேற்று இரவு, இன்று அதிகாலை 12:09 சூரிய பகவான் மீனராசிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதனால் தர்ப்பணம் செய்பவர்கள் நேற்றே செய்து கொள்ள வேண்டியது, அதை நேற்றையினுடைய பதிவிலேயே நாம் சொல்லியிருந்தோம். இன்றைய ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷபராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் சனி, கும்பராசியில் புதன் குரு, மீனராசியில் சூரியன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல விஷயங்களிலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். 7 பலமாக இருக்குது, 10 பலமாக இருக்குது. நிச்சயமாக தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை, தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1:39, அதிர்ஷ்டமான தினம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா, எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல முடிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். 4 ரொம்ப பலமாகுது. நிச்சயமாக வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். முயற்சிகள் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்துக்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் அகலும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எந்த காரியமும் அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். கண்கள் சார்ந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் சந்திர பகவான் ராசியில் புதனுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார். புத்தி கூர்மை, புத்தி தெளிவு ஏற்படும். எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிற சூட்சமம் உங்களுக்கு தெரிய வரும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். பல விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் உங்களுக்கு வந்தடையும். இன்றைய நாளிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே
நேற்று இரவு தான் ராசிநாதன் சூரியன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு எழுந்தருளியிருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எட்டாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பாதசார சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முன் திட்டமிடல், முன் ஆலோசனை எந்த ஒரு விஷயத்திலும் அவசியம். வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இன்றைய நாளில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜரணகால சந்திரனுக்கு கோச்சார சூரியன் சமசப்தமம், எந்த காரியமும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனதிற்கு சாந்தியும் சமாதானமும் ஏற்படும். டென்ஷனாக இருந்தது, எந்த ஒரு விஷயத்தை தொட்டிருந்தாலும் அந்த டென்ஷன் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாளிலே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி புதிய உத்வேகம் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும். எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைய நாளிலே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணத்தில் சஞ்சாரம், உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். உங்களுடைய நட்பு கிரகமான சூரியன் 5ஆம் இடத்தில் பயணம். நல்ல ஒரு அருமையான விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்டங்களில் ஒரு தடைகள் இருந்தது, அந்த தடைகள் எல்லாமே நீங்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே முயற்சிகளில் கவனம் செலுத்தணும். சோம்பேறித்தனம் கூடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முன்கூட்டியே எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் பேசும்போது, கருத்துக்கள் பரிமாறும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தணும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு வரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அகலும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மனதிற்குள் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். பாக்கிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் புதிய சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்.
எந்த காரியத்தில் எப்படி நாம் செயல்பட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற வித்தையை நீங்கள் இன்று அறிந்து கொள்வீர்கள். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும், முயற்சிகளில் வெற்றி ஏற்படும், புதிய காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள், தாமதப்போக்கு அகலும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகப் பெறுவீர்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு சூரிய பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. மனதிற்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய நாளிலே. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைய நாளிலே. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாவ நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில் காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர், மார்ச் 14 அன்று ஆரம்பம்.